ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ரெண்டு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் எல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரியே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைபாடை சரி செஞ்சு உங்கள் உடம்பு ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரியே நம்ம வயிற்றுலையும் குடல்லையும் இருக்கக்கூடிய புழு பூச்சி கெட்ட நச்சுகளை வெளியேற்றிடும். நிறைய பேருக்கு இதோட மகத்துவம் தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன காய் தான், ஆனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த சுண்டைக்காயை பயன்படுத்தி தான் சூப் செய்ய போகிறோம். சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டு எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் இரும்பு சத்து நிறைஞ்சதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டு எடுத்ததுமே கொஞ்ச நேரத்தில் கருப்பாகிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காயை தட்டி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அஞ்சு பல்லு பூண்டு, கொஞ்சமாக உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பையும் நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. மஞ்சத்தூள் உப்பு தவிர வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம் இதை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் இது ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக மாயணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம நசுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய அளவு ஒரு மூணு அல்லது நாலு பேர் அளவுக்கு குடிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சொம்பால் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய அளவை வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு தான் வந்து அடிக்கடி இந்த வயிற்றில் பூச்சி தொல்லை இருக்கும். இதை ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் வெளியாகிடும். அப்படியே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறமா வடிகட்டி கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம குக்கரோட மூடியை போட்டு அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் போல் விட்டுக்கலாம். மூணு விசில் விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த சுண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ மூணு விசில் விட்டதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஆரோக்கியமான சுண்டைக்காய் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை இளம் சூட்டில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரியவங்க குடிக்கிறீங்கன்னா இந்த சூப்போடு சேர்த்து சுண்டைக்காயும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ மேலாப்பில் அந்த சூப்பை மட்டும் கொடுத்துருங்க. இது குடிக்கிறதுக்கு கசப்பாக இருக்குமா, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது ஒரு விதமான லைட்டான புளிப்பு சுவையில் இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ குழந்தைங்களை கஷ்டப்பட்டு குடிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது, அவங்களே குடிச்சிருவாங்க. சுண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் வாரம் ரெண்டு அல்லது மூணு முறை எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் சரியாக போயிடும். உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். ரத்தத்தை நல்லாவே சுத்தப்படுத்தி ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.